Hello friends, welcome back to Sana Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொரி உருண்டை ரொம்ப ஈஸியா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் பாப்போம். பொரி உருண்டை செய்ய நம்ம முதல்ல ஒரு அகலமான ஒரு pan வந்து நம்ம வச்சுப்போம். அப்பதான் அந்த பொரியை வந்து mix பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். கீழனா சிந்தாம pan நல்ல சூடானதுக்கு அப்புறம் நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்து அதுல வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வெல்லப்பாகு காய்ச்சிப்போம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த பாகு நல்ல திக்கா ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நமக்கு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட அதே அளவுக்கு வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது முக்கியமானது பொரி. இந்த பொரி வந்து நான் 1 கப் அளவில் 4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். நான் இப்போ 4 கப்பும் நம்ம அப்படி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த வெள்ளத்தோடு நல்லா சேரணும், சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பொரி உருண்டை செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை நல்லா செஞ்சுட்டு ஒரு நல்லா மூடி ஆறின பிறகு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா குழந்தைங்க டெய்லியும் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்கும்போது வாசனைக்காக நான் நெய் சேர்த்து நான் இறக்கிக்கிறேன். இப்போ நான் 4 கப் அளவுக்கு 1/2 கப் அளவு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே எங்களுக்கு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை வந்து பிடிக்கலாம். என் கூட பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களும் வந்து பொரி உருண்டை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பொரி உருண்டை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அந்த சூட்டிலே பிடிச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பிடிக்க வரும். அவ்வளோதாங்க, நம்ம பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. குக் வித் கோமாளியில் வச்ச மாதிரியே நானும் வச்சுட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.